மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள். மாதந்தோறும் தமிழில் இ மேகசீனையும் ஆங்கில மொழியில் இ நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். சகோதரி பியூலா நியூட்டன் அவர்களின் தின தியானங்களை யூடியூபில் தினமும் அதிகாலை 5 மணி அளவில் வெளியிடுகிறோம். இ மேகசீன், இ நியூஸ் லெட்டர், தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். இதன் இணை ஊழியமான மகனாயும் சம்பூர்ண ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: மேய்ப்பனின் குரல் தமிழ் பத்திரிகை ஊழியம், 16 இடங்களில் சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் மத்தியில் ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், ஆலயம் கட்டுதல், ஏழைகளுக்கு உணவளித்தல், பெண்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவன் பரிதபிக்கிற தேவன், நமக்காக பரிதபிக்கிற தேவன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையினால், உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள்னால சோர்ந்து போய் எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் என்று சொல்லி யோபு சொன்னது போல, எனக்காக பரிதபிக்க யாருமே இல்லையே, எனக்காக என் கூட சேர்ந்து வேதனைப்பட யாருமே இல்லைன்னு கலங்குறீங்களா? உங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. மார்க்கு 8:2 இவ்விதமாய் வாசிக்கிறோம்: ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இதே சம்பவத்தை மத்தேயு 15 வாசிக்கிறோம். அங்கே பார்த்தா இயேசுவிடம் நிறைய ஜனங்கள் போனாங்க. அவர் உபதேசித்த பிறகு நிறைய அற்புதங்கள் நடக்குது. வியாதிக்காரர்களாக இயேசுட்ட வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்படி இருக்கும்போது 3 நாட்கள் அங்கேயே தங்கியிருக்கிறாங்க. அவங்க வெளியே வீட்டுக்கு அனுப்ப ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை. அவர் சொல்கிறாரு, இவங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். 3 நாளாக சாப்பிடாம உட்காந்து வார்த்தையை கேட்குறாங்க, இந்த அற்புதங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி ஜனங்களுக்காக இயேசு பரிதபித்தார். 3வது வாசிக்கிறோம்: இவர்கள் சில தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவாங்களே. என் ஜனங்கள், நான் உண்டாக்கிய ஜனங்கள், பரிதபிக்கிற தேவன். நண்பர்களே, உங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் உண்டு. ஒருவேளை தனிமையில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை என் கஷ்டம் யாருக்கு புரியுது, என்னை யார் இந்த கஷ்டத்திலேருந்து இந்த தேவையிலிருந்து என்னை விடுவிப்பான்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். அந்த அவங்க சீஷர்கள்ட்ட போய் கேட்குறாரு, ஆண்டவர் உங்ககிட்ட எத்தனை அப்பா இருக்குது அப்படி கேட்டார். 7 அப்பா இருக்குது, சில சிறு மீன்கள் இருக்குது அப்படி சொன்னாங்க. ஆனால் அந்த 7 அப்பத்தை வச்சு எத்தனை பேர் சாப்பிட்டாங்களாம்? 4000 பேர் திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். எப்படி முடியும்? தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, இதோ நான் மாம்சமானே, யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இயேசு கேட்குறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக அவர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது அவர் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து போன தெய்வம் அல்ல. அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்க. சீஷைகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க நினச்சிருக்கலாம், இந்த அப்பத்தை இவ்வளோ பேருக்கு எப்படி கொடுக்கறது, நம்மளா 2 பேர் சாப்பிட்ருக்கலாம், எவ்வளோ இருக்குன்னு சொல்லும் போது ஒழிச்சு வச்சுருந்துருக்கலாம் இல்லை. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? போய் ஆண்டவர் கேட்டவுடனே தங்களுக்குன்னு எடுத்துக்கிடாம போய் கொடுத்தாங்க. உங்களிடத்தில் உள்ளதை நீங்கள் ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் அதை பழுகி பெருக செய்து அநேகருக்கு அதை ஆசீர்வாதமாயி மாற்றுவார். நேபாளில் ஒரு எத்துக்குவாக்கு வந்துச்சு. அப்போது அவருக்காக ரொம்ப அழுது ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். ஒன்றால் ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் என்கிட்ட பேசினார், நீ இவங்களுக்காக ஜோம் பண்ணுறியே, இந்த ஜனங்களுக்கு என்ன செய்ய போகிற கேட்டார். ஆண்டவரே, நேபாளுக்கு என்ன செய்ய போகிறேன், எனக்கு என்ன தெரியும், அது எங்கேயோ இருக்கிற கண்ட்ரி, அவங்க எர்த்குவாக்கில் எல்லாம் 26,000 பேர் தெருவில் வந்து நிற்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன், நான் என்ன செய்ய முடியும், ஊழியத்துலேயும் பணம் இல்லையேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், ஊழியத்தில் பணம் இல்லைன்னு சொல்லாத, உங்ககிட்ட ஒன்றால் என்ன செய்ய முடியும்னு சொல்லினார். அப்போ என் கையில் இருந்த கொஞ்சம் பணத்தில் நான் சொன்னேன், இது ஒரு 10,000 ரூபாயை நான் கொடுத்துட்றேன்ப்பா, அந்த ஜனங்களுடைய ரிலீஃப் ஒர்க்குக்கு யார் பார்க்குறாங்க செய்கிறாங்கன்னு பார்த்து நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி அதே மாதிரியே அனுப்பினேன். பாருங்கள் என்ன ஆச்சரியம், திடீர்னு நான் வட இந்தியாவில் சிக்கிம் மாநிலத்தில் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது நேபாளுக்கு ரிலீஃப் ஒர்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. பாஷை தெரியாது, ஒன்றுமே தெரியாது, அந்த ஜனங்களுடைய தேவை மாத்திரம் கண்ணு முன்னாடி இருந்துச்சு. அற்புதமாய் ஆண்டவர் வழி திறந்தார். தேவையான பணங்களையும் கொடுத்தார். அவங்க எங்கேயும் போய் யார்ட்டையும் கேட்கல, எங்கள் சொந்தக்காரங்களே அப்படியா நீங்கள் போகிறதுனா நாங்கள் தர்றோம். என் மகா கொஞ்சம் பணம் கொடுத்தா, அமெரிக்காவிலேருந்து அப்போது மற்ற உறவினர்கள் கொடுத்தாங்க, இங்கே ஜேம்ஸ்னு ஒரு பிரதர் கொடுத்தாங்க, அங்கே 3 பேர் நாங்கள் போனோம். ஆனால் பாருங்கள், அநேக நேபாளி மக்களுக்கு தெருவை இழந்து தெருவுக்கு வந்து வீட்டை இழந்து பணத்தை இழந்து சொத்தை இழந்து ஒன்றுமே இல்லாமல் தெருவில் இருந்த பிள்ளைங்களுக்கு நிறைய ரிலீஃப் மெட்டீரியல் நாங்கள் வாங்கி வாங்கி கற்று கொடுக்க உதவி செய்தார். அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட்டு, பாத்திரங்கள், ஒருவேளை வீடு கட்டுற ஷீட்டு, ஒரு சர்ச்சு கட்டுற ஷீட்டு, அப்படி ஒரு சில நிறைய காரியங்களை நாங்கள் செய்துட்டு வந்தோம். நிறைய சிறு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். பாருங்கள், கொஞ்சத்தை கொடுத்தேன், கத்தர் பழகி பெருகி அநேகர் திருப்தி அடையும்படியாய் உதவி செய்தார். ஒருவேளை ஆண்டோடைய ஊழியத்துக்கென்று ஆண்டவர் கொடுக்கும்படியாக அவங்க உள்ளத்தில் ஏவும்போது என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்கள் கையில் உள்ளதை கொடுங்க, கத்தர் அதை ஆசீர்வதித்து அநேகர் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் கத்தர் உதவி செய்வார். சீஷைகள் கொஞ்சத்தை கொடுத்தாங்க, 4,000 பேர் திருப்தி அடைந்தாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோனா என்கிற தீர்க்கதரிசியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோனா நீ நினிவே பட்டணத்தில் போய் அங்கே உள்ள மக்களுக்கு பிரசங்கம் பண்ணு, அந்த ஜனங்களுடைய பாவம் பெரிதாகி விட்டது, இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன் என்று சொன்னார். யோனா அப்படியே போய் அந்த நினிவே மக்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். இன்னும் 40 நாளில் இந்த நினிவே பட்டணம் என்ன செய்ய போகுது? அழிய போது. இவர் பிரசங்கம் பண்ணின உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் ரெட்டு உடுத்தி உபவாசம் பண்ணி தண்ணி கூட குடிக்காம 3 நாள் உபவாசம் பண்ணி கதறினாங்களாம், கடவுளே எங்களை அழிச்சிடாதீங்க, ஆண்டவரே நாங்கள் திரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சின உடனே ஆண்டவர் அந்த நினிவே பட்டணத்தை அழிக்கவே இல்லை. ஆனால் இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. இவர் என்ன செஞ்சார்? நினிவே பட்டணத்துக்கு வெளியே போய் ஒரு குடிசை போட்டுட்டு, எப்போ இந்த பட்டணம் அழியுது, ஆண்டவர் வானத்திலேருந்து அக்கினியை இறக்கி இந்த பட்டணத்தை அழிப்பார்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாரு. பட்டணம் அழியவே இல்லை. இவனுக்கு ரொம்ப எரிச்சலாக வந்துருச்சு. நான் போய் பிரசங்கம் பண்ணிட்டேன், 40 நாளில் இந்த பட்டணம் அழிய போகுதுன்னு சொல்லி 40 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் ஆண்டவர் அழிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கலங்கின, ரொம்ப கோபமாக ஆண்டவர் மேலேயே அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் அவர் இருந்த அந்த குடிசை முன்னாடி ஒரு அழகான ஆமணக்கு செடியை அவர் வளர விட்டார். வளர்ந்து அழகாக அது கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுத்துச்சு. அவர் எரிச்சலாக இருந்த யோனாவுக்கு அந்த ஆமணக்கு செடி கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுத்துச்சு. பாருங்கள், அந்த யோனா கொஞ்சம் சுகமாக தூங்கிட்டு இருந்தார். நல்லா வெயில் அடிக்கிற நேரம் ஒரு பூச்சியை வர விட்டார் ஆண்டவர். அந்த பூச்சி வந்து அந்த செடியெல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுருச்சு. திடீர்னு சுள்ளுன்னு வெயில் மூஞ்சில் அடித்த உடனே யோனா பார்க்குறாரு, அந்த ஆமணக்கு செடியை காணும். ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவர் கேட்டார், ஆண்டவரே ஏன் இந்த செடி இப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்குறாரு. வாசிங்க யோனா 4:10. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார். பாருங்க, ஒரு ஆமணக்கு செடி அழிஞ்சு போச்சு, பூச்சி வந்து கடிச்சு சாப்பிட்டுச்சேன்னு யோனா ஆமணக்கு செடிக்காக பரிதவித்தான். ஆனால் இங்கே இயேசு சொல்றாரு, தம்பி நீ ஒரு ஆமணக்கு செடிக்காக பரிதவிக்கிறியே, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 120,000 நினிவே மக்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? இந்த ஜனங்களாம் நான் உண்டாக்கின ஜனங்கள், இவங்க நித்தியமான நரகத்துக்கு போகிறத நான் விரும்பலை. இவங்க மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு தான் வரணும்னு சொல்லி விரும்புகிறேன். அதுக்காக தான் உன்னை அனுப்புனேன். அவங்கள அழிக்கிறதுக்காக உன்னை அனுப்பலை, அவங்கள மீட்கிறதுக்காக அனுப்புனேன். அவங்க மனம் திரும்பினாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ஆண்டவர் யோனாவுக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவர் பரிதபிக்கிறார். இயேசு இல்லாதவர்களாய், பாவம் மன்னிக்கப்படாதவர்களாய், உலகத்தின் மக்களாய் வாழ்ந்து உலக காரியங்களையே நினைத்து கொண்டு நித்திய நரகத்தை போய் கொண்டிருக்கிற கோடி கோடி மக்கள் இல்லை. ஆண்டோடைய நீதியின்படி பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற மக்களை அவர் அழிச்சு தான் ஆகணும். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்காக பரிதபிக்கிற தேவன். எசேக்கியல் 22:30 வாசிக்கிறோம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒரு ஆள் கூட இல்லையே ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களே, நீங்கள் சின்ன சின்ன உலக காரியத்துக்காக கவலைப்பட்டுட்ருக்கீங்களே. ஒரு சின்ன பொருள் தொலைஞ்சிட்டா கூட எவ்வளோ கவலைப்படுறீங்க. உங்கள் வாகனம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டா அதை குறிச்சே கவலைப்படுத்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு போய் நீ கவலைப்படுறியே, நித்திய நித்தியமாக நரகத்தில் அழியிற கொடா கொடி மக்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்காக நான் பரிதவிக்கிறேனே, இந்த பரிதவிப்பு உனக்கு தெரியலையான்னு கேட்குறாரு. அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறார், எத்தனை காரியங்களும் சொல்கிறீங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அவங்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க, ஆண்டவர் பரிதபித்து கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பரிதபிக்காதீங்க. உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்கள் காரியம் இதையே நினச்சி நினச்சி பரிதபிக்காதீங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தேவனோடு இணைந்து பரிதபித்து ஜெபிங்க, அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்போ கர்த்தர் உங்கள் மேலே பரிதாபப்படுவார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார். கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, நீ பரிதபிக்கிற தேவனப்பா, இந்த வேளையிலே எனக்காக பரிதபிக்க யாரும் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்களானால் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக, அவங்களுக்காக பரிதபிப்பீராக. ஆண்டவரே, அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திப்பீராக. கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு அற்புதம் இன்னைக்கு நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே பில்லி சூனிய கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கி வாங்க, ஒரு அற்புதத்தை செய்வீராக, சமாதானத்தை தருவீராக. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் மறையட்டும் ஆண்டவரே. சந்தேகத்தின் ஆவிகள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக என்று ஜெபிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உலக காரியத்துக்கே பரிதபித்து கொண்டிராதபடி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பரிதபித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை அவர்களுக்குள்ளே ஊற்று ஐயா. சும்மா உட்கார இது நேரம் இல்லைப்பா, ஓடி ஓடி இந்த ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்கிற பிள்ளைகளா இவர்களை மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.